ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் ஏன்னா உங்களோட ஆதரவு தான் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கி நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான லாரிஃபா அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பதினெட்டு வயசுக்கு கீழ்பட்ட யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க படத்தோட ஆரம்பத்திலேயே ராத்திரி நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படியே ரொம்பவும் பத பதட்டத்தோட தன்னோட குழந்தையும் விட்டுவிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட கூட ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறதுக்காக வேண்டி அந்த ராத்திரி நேரத்தில் கிளம்பி போகிறான் அப்புறமா அவள் ஹாஸ்பிட்டலில் நோக்கி போகிறான் அப்போ தான் நமக்கு புரியுது அந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஹீரோயினோட புருஷன் இறந்து போயிட்டா அப்படின்னு மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னா அவனோட இறுதிச் சடங்கு நடக்குது அதில் நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோயினோட புருஷனோட ஃப்ரெண்டுங்க குடும்ப அங்கஸ்தவங்க இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒருத்த நம்ம ஹீரோயினை பார்க்கக்கூடாத இடத்த அப்படியே பார்த்து போடுறான் அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயினை அப்படியே அவர் கூடவே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேண்டி ஹீரோயினை வர சொல்கிறாள் ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா என்னோட பொண்ணு இந்த ஊருக்கே பழைய புட்டா அவளுக்கு இந்த ஊரில் தான் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க அதே மாதிரி என்னோடய புருஷனோட அக்கௌண்ட்டில் மூணு மில்லியன் பணம் இருக்குது அது லாக்காக போய் இருக்குது அதை பற்றியும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பா கிட்டே சொல்லி அப்பாவை மாற்றின ஊருக்கு அனுப்பிச்சிட்டு அவள் இந்த ஊர்லேயே இருக்கிறாள் அப்புறமா பேங்க்குக்கு போய் அந்த பேங்க் மேனேஜர் கூட தன்னோடய புருஷனோட அக்கௌண்ட்டை பற்றி பேசுகிறான் அங்கே அந்த பேங்க் மேனேஜர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு உன்னோடய புருஷன் பண்ணின பிஸ்னஸில் ஏகப்பட்ட லாஸு அவர் உன்னோட சொத்து மேலேயும் பேங்க் அக்கௌண்ட் மேலேயும் அடமானம் வச்சு பல தாறுமாறாக லோன் வாங்கி வச்சுருக்காரு அதனால் அந்த பணத்தை எடுக்கவும் முடியாது அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் பீச் ஹவுஸ் மேலேயும் அவர் லோன் வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறான் உடனே நம்ம ஹீரோயின் தங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெட் போட்டு விற்கிறத்துக்கு பிளேம் இருக்கா அப்புறமா வீட்டுக்கு கிளம்புற நம்ம ஹீரோயின் தன்னோட வேலைக்கார கிட்டே தனக்கு இப்போ சம்பளம் தர்ற நிலையில தான் இல்லை அப்படின்னு வேலைக்காரியை அங்கிருந்து கிளம்புமாறும் அவள் சொல்கிறாள் ஆனால் அந்த வேலைக்காரியோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்காக வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவள் சொல்லி நம்ம ஹீரோயின் கூடவே இருக்கா அப்புறமா நம்ம ஹீரோயின் தன்னோட கஷ்டத்தை போக்குறதுக்காக வேண்டி ஒரு துணிக்கடையில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாள் அப்போ அந்த கடைக்கு வர நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட நீ வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டியா அப்படின்னு ரொம்பவும் ஆச்சரியமா பார்க்குறாங்க அப்புறமா அந்த கடையில இருக்கக்கூடிய அவளோட பாசு அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றா இதனால அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வர்றான் நம்ம ஹீரோயின் அப்புறமா தங்கிட்டு இருந்த போட்டு அதே மாதிரி தன்னோட வீட்ல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே விக்கிறா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயின் ரொம்பவும் பெரிய பாட்டிக்கு எல்லாம் போய் பெரிய பணக்காரங்க அதே மாதிரி அரசியல்வாதிங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எல்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாள் அப்புறமா தன்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் பாட்டியில் நடந்த ரொம்பவும் சூப்பரான மாற்றங்களை எல்லாம் பற்றி பேசிக்கிட்டே ஜாலியாக இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டோட வீட்டில் ரொம்பவும் காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் இருக்கிறத பார்க்குறா நம்ம ஹீரோயின் அப்புறமா தன்னோட வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டோட புருஷனுக்கு யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக ராத்திரி நேரத்தில் ஃபோன் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர சொல்கிறா வர சொல்லி தன்னோட ஃப்ரெண்டோட புருஷங்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா நான் இப்போ தனியாக இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி மூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா உடனே அவள் புருஷனும் ரொம்பவும் சூப்பராக மாட்ரு பண்ணி விடுறா மாட்ரு பண்ணது அப்புறமா நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டோட புருஷங்கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா உங்கள் வீட்டில் ரொம்பவும் காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் இருந்தது அது மாதிரி எனக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ் வேணும் இல்லைன்னா இங்கே நடந்த சம்பவத்தை பற்றி நான் ஊர் பூராக சொல்லிப்பிடுவேன் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டோட புருஷனை மிரட்டுறா அவனும் செய்ய அறியாமல் அடுத்த நாளே அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அவளுக்கு கிஃப்ட் பண்ணிடுறான் ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ஒரு கடையில் விற்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே தனக்கு தேவையான ஒரு வண்டியை வாங்கி தன்னோட பொண்ணோட ஸ்கூல் பீச்சையில் அந்த பணத்தில் கட்டி போடுறா தன்னோட புருஷன் தன்னோடய ஃப்ரெண்டு கூட மேட்ரு பண்ணதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட பேச வர்றா பேச வந்து ரொம்பவும் கோபம் கோபமாக பேசிவிட்டு அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா உன்னோட புருஷனு அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு தெரியாமல் இன்னொரு பொண்ணு கூட அப்படியே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான் அது ஒன்றை தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஊர் பேர் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டும் கோபமாக கிளம்பிடுறா உடனே நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணை பார்க்க கிளம்புறா அங்கே போய் அந்த பொண்ணை பார்த்ததும் அவள் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா கடைசியில் நம்ம ஹீரோயினுக்கு தன்னோடய புருஷன் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தனக்கு துரோகம் செஞ்சதை புரிஞ்சுக்கிறாள் வீட்டுக்கு வந்ததும் புருஷனோட ஃபோட்டோ புருஷன் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே ரொம்பவும் கோபமாக அழிச்சுக்கிறான் நம்ம ஹீரோயின் அப்புறமா தன்னோட ஃப்ரெண்டை கூட்டி ஒரு டிஸ்கஸ் பண்ணுறா அதாவது தனக்கு பணம் தேவைப்படுறதாகவும் அதே மாதிரி தனக்கு நிறைய ஆம்பளைங்க தன்னை வட்டமிடுறதாகவும் இதுக்கு தங்கிட்ட ஒரு சூப்பரான திட்டம் இருப்பதாகவும் சொல்கிறார் அது என்ன அப்படின்னு அவன் கேட்கும்போது அதாவது ரிஃபா அப்படிங்கிற ஒரு லாட்டரி சிஸ்டம் தான் அதாவது இதில் இருபது போட்டியாளர்கள் பங்கேற்கலாம் அவங்க ஆளுக்கு நூறு மில்லியன் ரூபா பணத்தை கட்டணும் அதில் அந்த வெற்றி அந்த லாட்டியில் வெற்றி பெறக்கூடிய ஒருத்தருக்கு என்னென்னா நாலு வருஷம் தன்னோட கூட வாழ்க்கை நடத்துறதுக்கான சான்ஸும் அதே மாதிரி நானூறு மில்லியன் ரூபா பணமும் கிடைக்கும் அப்படின்னு தன்னோட திட்டத்தை சொல்கிறா நம்ம ஹீரோயின் இந்த திட்டத்தை நம்ம ஹீரோயின் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாக ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க செல்வாக்கு மிக்கவங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாள் தன்னோட அழகை காட்டுறதுக்காக வேண்டிய அப்படியான பெரியவங்க கலந்துக்கக்கூடிய பாட்டியில் நம்ம ஹீரோயின் போய் கலந்துக்கிறான் அப்போ அங்கே வர்றக்கூடிய சில பெரியவங்க செல்வாக்கு மிக்கவங்க நம்ம ஹீரோயின்கிட்ட தன்னையும் அந்த போட்டியில் சேர்த்துக்குமாறு கெஞ்சிற தோரணையில் அப்படியே சொல்கிறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த போட்டியில் கலந்துக்கக்கூடிய ஒரு கிளைண்ட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஹீரோயின் கிட்டே ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயின் ஹீரோயினை மீட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்டே அப்பாயின்மெண்ட் கேட்குறா உடனே நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டலில் அவனை மீட் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறா அங்கே போய் என்ன பண்ணுறா அப்படின்னா வேணும்னே அந்த கிளைண்ட்டு தன்னோட அழகை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னோட உடம்ப அவனுக்கு காட்டுறான் தன்னோட கிளைண்ட்டுங்களை எல்லாரையுமே மீட் பண்ணி நம்ம ஹீரோயின் தன்னோட வேலைக்கு ஆள் சேர்த்துக்கிட்டே இருக்கா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஹீரோயினோட இறந்து போன புருஷனோட அம்மாக்காரி அவள் எல்லா மேட்டரையும் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வர்றா பார்க்க வந்து அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உன்னால் நம்ம குடும்பத்தோட மானமே போய்கிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினை திட்டுறா உடனே கோபப்படுற நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா நான் என் பொண்ணு கூட தனியாக இருந்து கஷ்டப்படும் போது என்னை பார்க்கக்கூட நீங்கள்லாம் வரல இப்போ வந்து நம்ம குடும்பமானத்தை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கோபமாக பேசி அந்த இடத்த விட்டு கிளம்புறான் நம்ம ஹீரோயின் Apromar. தன்னோட இன்னொரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறா நம்ம ஹீரோயின் அவன் என்னடானா நம்ம பாஷையில் சொல்கிறேன்னா ரொம்ப பெரிய ஒரு பண்ணையார் மாதிரி இருக்கான் அவனும் தான் இந்த போட்டியில் கலந்துக்க சம்மதம் இருக்கிறதாகவும் நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறான் நம்ம ஹீரோயினும் அப்படின்னா போட்டிக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் பார்த்துப்படலாம் என்னோடய வீட்டு வாடகையை நீங்கள் கட்டுங்க அதே மாதிரி எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் ஆகிற செலவையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நீங்களே பொறுப்பு எடுங்க அப்படின்னு சொல்கிறா இதை கேட்டது அந்த கிளைண்ட்டு ரொம்பவும் கோபம் நீ நீ பணத்துக்காகத்தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயினை விரட்டி அடிக்கிறான் அவன் அப்புறமா நம்ம ஹீரோயினோட சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம ஹீரோயினோட இந்த லாட்ரி சிஸ்டம் பிடிக்கல அதனால் ரொம்பவும் மனசுடைஞ்சு போகிறோம் நம்ம ஹீரோயின் தன்னோட அந்த லாயர் ஃப்ரெண்டோட இடத்துக்கு போய் இதை பற்றி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறா அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த இடத்துல இதை பற்றி என்னால் இப்போ பேச முடியாது ராத்திரிக்கு என்னோடய வீட்டுக்கு வா அங்கே வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்கிறா நம்ம ஹீரோயினும் ராத்திரி நேரத்தில் அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறா அங்கே போய் தன்னோட லாயர் ஃப்ரெண்டுக்கிட்ட தன்னோட இந்த லாட்ரி திட்டத்தை கைவிட போகிறதா சொல்கிறா அப்போவும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இப்போ அதெல்லாம் முடியாது து எல்லாமே கைமீறி போச்சு நம்ம நினச்சா கூட இதை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோயினும் அந்த லாயரோட கூட அப்படியே சம்பவம் பண்ண பார்க்குறா அப்ப அங்க வர்ற அந்த லாயரோட கொண்டாட்டி அந்த விஷயத்தை பார்த்துட்றா இதனால மனசு உடஞ்சி போற நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ரொம்பவும் அப்செட்டாக கிளம்பி போறா அப்படி கிளம்பி போகும்போது தன்னோட வண்டியை ஒருத்த மேல இடிச்சிட்றா நம்ம ஹீரோயின் ஆக்சிடெண்ட் ஆனவனை தங்கூட தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறா அவன் அவனோட பேர் என்டனியோ அவனை எந்திரிக்க சொன்னதோ நம்ம ஹீரோயின் எந்திரிக்க சொன்னதும் தன்னால் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறான் அவன் உடனே தன்னோட பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவனை எந்திரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி அவனை மூடாக்குற வேலையெல்லாம் பார்க்குறான் நம்ம ஹீரோயின் அப்புறமா ராத்திரி நேரத்தில் நம்ம ஹீரோயின் தன்னோட ஒரு பெரும் அரசியல்வாதி கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ஹோட்டலுக்கு போகிறான் அப்படியே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர நம்ம என்டனியோ அங்கே வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த அரசியல்வாதி கிட்ட இந்த பொண்ணும் நானும் லவ்வர்ஸ் அப்படிங்கிறான் இதை கேட்டதும் ரொம்பவும் கோபம் அடைகிறான் அந்த அரசியல்வாதி என்டனியை அடிச்சு அந்த ஹோட்டலை விட்டு வெளியேற்றுறான் இதனால் காயம்பட்டு கீழே விழுந்துடுறான் நம்ம என்டனி உடனே நம்ம ஹீரோயின் என்டனியை அப்படியே தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாள் அங்கே போய் மறுபடியும் அவன் கூட சம்பவம் பண்ணுறான் அவன் அடுத்த நாள் எந்தனியாவும் அவனோட வீட்டுக்கே கிளம்பி போயிடுறான் நம்ம ஹீரோயினும் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுப்பட்டு ராத்திரி நேரத்தில் எந்தனியாவோட வீட்டுக்கு போய் அவன் கூட செம்மையாக ஒர்க்க ஒர்க்க மேட்ரு பண்ணுறான் அப்புறமா நம்ம கிட்டே சொல்லாமையே எந்தனியோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனோட வீட்டிலிருந்து மெல்ல எஸ்கேப் ஆக பார்க்குறான் நம்ம ஹீரோயின் அதை நம்ம எந்தனியாவும் கண்டுபிடிச்சிடுறா நம்ம ஹீரோயின் நீ ஏன் எங்கிட்ட சொல்லாமல் கிளம்ப பார்க்குற அப்படின்னு கேட்குறா நம்ம ஹீரோயினும் என்ன சொல்கிறா அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் உடனே எந்தனியோ என்ன கேட்கறாண்ணா நாலு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ நம்ம லாட்ரி விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எந்தனியோக்கிட்ட கேட்குறா எந்தனியோவும் இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறா அப்போ இந்த லாட்ரி விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்னோட காரில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி நாடகத்துக்கு பண்ணினியா இப்போ நீ எனக்கு என்னக்காகவும் இந்த பணத்துக்காகவும் தான் இந்த நாடகமெல்லாம் என் கூட ஆடி இருக்க நீ ரொம்பவும் மோசம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயின் அப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்டே வர்ற ஒரு அரசாங்க அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்க கீ உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் பல பல லட்சக்கணக்கான மில்லியன் டாலர் அப்படியே வந்திருக்கு இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்குறா இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா என்னோடய புருஷை இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்காகவும் என்னோட பொண்ணுக்காகவும் எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பணத்தை போட்டது தான் அப்படின்னு அவ சொல்லி அந்த அரசாங்க விசாரணையிலிருந்து தப்பிக்கிறா ஆனால் அந்த லாட்ரிக்காக பணம் கட்டினவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னால் அது ஒரு சட்டவிரோதமான செயல் ஸோ அவங்களால் போலீஸையோ அரசாங்கத்தையோ கான்டக்ட் பண்ண முடியாது அவங்க போட்ட பணத்தை நம்ம ஹீரோயின் ஆட்டையை போட்டு கடைசியில் தன்னோட ஊருக்கு கிளம்பி போகிறா அப்படி கிளம்பி போகும்போது அந்த இடத்துக்கு வர அரசாங்க அதிகாரி நம்ம ஹீரோயின்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்டை உங்கள் மீது போட்டது யார் அப்படின்னு கேட்குறா நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரியான ஒரு சிரிப்பை சிரிக்கிறா இதோட முடியுது இந்த படம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்